ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுல் மூன் டிவி எக்ஸ்ப்ளோரர். இன்றைக்கி நம்ம சேனலில் தினசரி நமக்கு உபயோகமான காலையில் சாப்பிடக்கூடிய ஃப்ரூட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் தான். எளிதாக வந்து மாதுளம்பழம் உங்களுக்கு கிடைக்குது. இதில் இருக்கிற அனைத்து சத்துக்களையும் தெரிஞ்சுக்கணும்னு நிறைய பேத்துக்கு ஆர்வம் இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு உபயோகமான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் மாதுளம்பழத்தில் இருக்கிற அனைத்து விதமான சத்துக்களை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இது மாதிரி பல பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு அதிசய பழம்னே சொல்லலாம். ஏன்னா இதில் உடல் வளர்ச்சிக்கு தேவையான அத்தனை விட்டமின்ஸ், அப்புறம் மினரல்ஸ், நார்ச்சத்துக்கள், அப்புறம் அது மட்டும் இல்லாமல் சில என்சைம்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒன்றுன்னா நம்ம பார்க்கலாம். முதன்மையாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மாதுளம்பழத்தில் ஜிங்க் சத்து அதிகமாக இருக்குது, அதாவது துத்தநாக சத்து. இந்த துத்தநாக சத்து சில பொருட்களில் மட்டும்தான் இருக்கும், அதுவும் குறைந்த அளவில் தான் இருக்கும். ஜிங்க் சத்து நமக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தேவையான மினரல். ஆனால் நமக்கு நிறையா பொருளில் ஜிங்க் இல்லாதனால நம்ம தேடி தேடி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மாதுளம்பழத்தில் ஜிங்க் இருக்கிறதுனால நம்ம உடம்பில் இருக்கிற ஆரோக்கியத்துக்கு அதுவே வழிவகையாக அமையுது. உடலில் இருக்கிற தோலை வந்து இந்த ஜிங்க் சத்து பாதுகாத்து, அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு உயிரணுக்கள் உற்பத்தியிலையும் வந்து இந்த ஜிங்க் முன்னோடியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பர் சத்து. காப்பர் மினரல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் மெலனின் அப்படின்ற ஹார்மோனை வந்து உற்பத்தி செய்கிறதுக்கு உதவுது. இந்த மெலனின் தான் வந்து தோலுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். உடம்பில் இருக்கிற நிறத்தை உறுதி செய்கிறதும் இதுதான். சூரிய ஒளியில் நீங்கள் போகும்போது யார் யாருக்கெல்லாம் மெலனின் அதிகமாக இருக்கோ அவங்களால அந்த சூரிய வெப்பத்தை தாங்க முடியும். மெலனின் அதிகமாக இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளிர் நிற தோலதோடு இருப்பாங்க, அவங்களால வெயிலில் கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. அப்படி இருக்கிறவங்க மாதுளம்பழம் சாப்பிடும்போது இந்த மெலனின் ஹார்மோன் அதிகரித்து அவங்களுக்கு விட்டமின் டி சத்து சூரிய ஒளியிலேருந்து நேரடியாக கிடைக்கிறதுக்கு வழிவகை அளிக்குது. அதுக்கப்புறம் மாதுளம்பழ சாறை வந்து தினசரி நீங்கள் வந்து காலையில் எடுத்துக்கும்போது வாயில் வந்து துர்நாற்றம் ஏற்படுறது தடுக்குது. பாக்டீரியானால் பற்களில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன துளைகள் ஏற்படுறது தடுக்குது. அப்புறம் ஈறு அலர்ஜின்னு சொல்லுவாங்க, அதுவும் வந்து உங்களுக்கு தடுக்கப்படுகிறது. தினசரி நீங்கள் மாதுளம்பழ சாறு சாப்பிடும்போது உங்கள் உடம்பில் இருக்கிற கெட்ட கொழுப்பு குறைக்கப்படுகிறது. அதுவும் எப்படி குறையுது அப்படின்னா நல்ல கொழுப்பை குறைக்க விடாமல் கெட்ட கொழுப்பை மட்டும் குறைக்கிற வேலையை வந்து மாதுளம்பழ சாறு உங்களுக்கு செய்யுது. இதனால் உங்கள் உடம்பு வந்து எடை குறைப்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எடை அதிகமாக போகிறவங்களுக்கு பருமனை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு இந்த மாதுளம்பழ சாறு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் மாதுளம்பழ சாறு மட்டும் இல்லாமல் விதைகள் சாப்பிடும்போது மாதுளம்பழத்தில் இருக்க உள்ளே இருக்க விதை இருக்குது பார்த்தீங்களா, அந்த விதைகளையும் நம்ம சேர்த்து தான் சாப்பிடுவோம். இந்த சாறு மற்றும் விதைகள் ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்றதுனால ரத்தத்தில் இருக்க ஆக்சிஜன் அளவு ரொம்ப அதிகரிக்குது. மாதுளம்பழத்தில் விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் கே இருக்குது. விட்டமின் ஏவை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கண்ணுக்கு நல்லது. அதுக்கப்புறம் உச்சந்தலையில் உங்களுக்கு முடி வந்து அதிகமாக வளர்கிறதுக்கு இந்த விட்டமின் ஏ வந்து தூண்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு முன்கூட்டியே வழுக்கை ஏற்படும். அப்படி வழுக்கை ஏற்படாமல் முடி உதிர்வதை கட்டுப்படுத்தி வழுக்கை ஏற்படாமல் இந்த மாதுளம்பழம் தடுக்குது. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி விட்டமின் கே வந்து முடியோட வேர்க்கால்களை வந்து ரொம்பவும் ஸ்ட்ராங்காக வச்சுக்குது. முடியை பராமரிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மாதுளம்பழம் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் மாதுளம்பழத்தில் மெக்னீசியம் அடங்கியிருக்கு. மெக்னீசியம் நம்ம தலையில் ஏற்படக்கூடிய அலர்ஜி ஏற்படும், அதனால் வந்து நிறைய பருட்கள், புண்கள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை ஏற்படும். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதுளம்பழம் சாப்பிடும்போது பொடுகு, அப்புறம் சொரியாசிஸ் போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளையும் சரிப்படுத்தக்கூடிய மெக்னீசியம் சத்து மாதுளம்பழத்தில் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாதுளம்பழத்தில் இருக்கிற விட்டமின் சி. விட்டமின் சியும் பார்த்தீங்கன்னா முடிக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் கொடுக்குது. விட்டமின் சி தான் வந்து நம்ம உடம்பில் இரும்பு சத்தை உட்கிரகிறதுக்கும் கால்சியம் சத்தை உட்கிரகிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விட்டமின். விட்டமின் சி இல்லைனா உங்கள் உடம்பில் வந்து ரத்தமும் அதிகரிக்காது, மற்ற சத்துக்களும் அதிகரிக்காது. அதனால் உங்களுக்கு தேவையான விட்டமின் சி ஆனது இந்த மாதுளம்பழத்துலேருந்தே கிடச்சிருது. உங்களுக்கு இரும்பு சத்தும் கொஞ்சோண்டு இருக்குது, கால்சியம் சத்தும் இருக்குது, விட்டமின் சியும் இருக்குது. மூணு ஒரு சேர இருக்கிறதுனால உங்கள் உடம்பு வந்து வலிமையாகிறதுக்கு மாதுளம்பழம் ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ரூட். உச்சந்தலையில் முடி உதிராமல் இருக்குதுன்னு சொன்னேன்ல, நம்ம ரத்த ஓட்டம் முடியில் வந்து நம்ம தலைப்பகுதியில் வந்து அதிகமாக இருந்தால் தான் அந்த முடி எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நம்ம தலைப்பகுதியில் வந்து ரத்த ஓட்டத்தை வந்து அதிகரிக்குது. இதனால் மூளையோட செயல்பாடும் அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம மாதுளம்பழ ஜூஸ் சாப்பிடும்போது அதில் வந்து ஒரு ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிடும்போது நம்மளோட அஜீரண கோளாறுகள் எல்லாமே வந்து சரி செய்யப்படுகிறது. அப்புறம் எப்போவுமே சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்க தினசரி காலையில் மாதுளம்பழம் சாப்பிட்டாங்கன்னா சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் மூலவியாதி. மூலவியாதி எதுனா
எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சரிவர மலம் கழியாமல் போகிறது தான். நமக்கு செரிமானம் நல்லா இருந்து அஜீரண கோளாறுகள் எதுவுமே இல்லைன்னா நமக்கு மூலவியாதி வர்ற வாய்ப்புகள் கம்மியாகும். அதனால் மாதுளம்பழம் சாப்பிடும்போது அந்த பிரச்சனையும் உங்களுக்கு சரியாகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா தினசரி காலையில் மாதுளம்பழ சாற்று கூட உப்பு இல்லாட்டி தேன் இதை வந்து நம்ம கலந்து நம்ம குடிக்கும்போது மூல நோயோட தீவிரம் வந்து குறையும். நிறைய பேருக்கு மூல வியாதி வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும், அவங்களால மலம் கழிக்கிறதுக்கு சிரமப்படுவாங்க, கழிவறைக்கு போகிறதே வந்து ஒரு இரிட்டேட்டிங்காக நினைப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க இதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மூல வியாதியின் தீவிரம் வந்து குறையுது. மாதுளம்பழத்தில் இருக்கிற எல்லாஜிடினின் அப்படின்ற வேதிப்பொருள் மார்பக புற்றுநோய் ஏற்படுவதற்கான காரணிகளை வந்து குறைக்குது. அதனால் மார்பக புற்றுநோயிலிருந்து நீங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம். மாதுளம்பழத்தில் வந்து நான் சொன்ன சத்துக்கள்லாம் இல்லாமல் பொட்டாசியம், போலேட், நார்ச்சத்து, கால்சியம், விட்டமின் சி, இரும்பு சத்து எல்லாமே சேர்ந்து மொத்தமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஃப்ரூட் எடுக்கும்போதே எல்லா விதமான மினரல்ஸும் சரி விட்டமின்ஸும் சரி கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் காலையிலே வந்து உங்களுக்கு கிடைக்குது. நிறைய கர்ப்பிணி பெண்கள் வந்து எதிர்பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஒரு பொருள் சாப்பிட்ணும், எல்லா சத்துக்களும் அதில் கிடைக்கணும். அதனால் கர்ப்பிணி பெண்கள் மாதுளம்பழம் சாப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு சேர எல்லா சத்துமே காலையிலே வந்து அவங்களுக்கு கிடைச்சிருது. மாதுளம்பழம் சாப்பிடும்போது உங்களுக்கு தூக்கம் வந்து சரிவர நடக்கும். அதே மாதிரி உடம்புல எங்கெங்கேயோ தசைப்பிடிப்பு இருந்தால் சரி செய்யப்படுகிறது. கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக வந்து மாதுளம்பழம் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைங்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிறக்கக்கூடிய குழந்தை வந்து ஆரோக்கியமாக பிறக்கும். மாதுளம்பழத்தில் வந்து கொஞ்சம் அதிகமாக இரும்பு சத்து இருக்கிறதுனால ஹீமோக்ளோபின் அளவு உங்கள் உடம்பில் அதிகரித்து இரத்த சோகை இல்லாமல் உங்கள் உடம்பு வந்து இரத்த மிகை உடம்பாக வந்து மாறும். நிறைய பேத்துக்கு இரத்த சோகை இருக்கும். அப்படி மாதுளம்பழம் டெலசனி சாப்பிடும்போது அவங்களுக்கு இரத்த மிகை உடம்பாக வந்து அவங்களுக்கு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தினசரி மாதுளம்பழம் சாப்பிட்றவங்க கண்டிப்பாக கால்சியம் சத்தில் மிகுந்தவங்களாக இருப்பாங்க. அவங்களோட எலும்புகள் மிகவும் பலமாக மாறிடும். நீங்கள் கண்டினியூஸாக வந்து ஒரு வருஷத்துக்கு மாதுளம்பழம் சாப்பிட்டிங்கன்னா உங்களோட எலும்புகள் வந்து ரொம்ப பலம் வாய்ந்ததாக மாறும். முக்கியமாக உடலில் வந்து புற்றுநோய் செல்கள் அதோட வளர்ச்சியை வந்து ஒரு கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு அதை வந்து தடுக்கிறதுக்கு மாதுளம்பழச்சாறு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் புற்றுநோய் வர்றதுக்கான ஆபத்தை வந்து உங்களுக்கு வந்து குறைக்குது. அதுக்கப்புறம் விட்டமின் இ சத்தை பற்றி உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். விட்டமின் இ சத்தும் மாதுளம்பழத்தில் அடங்கியிருக்கு. மாதுளம்பழத்தால் எலும்புகள் பலமடுறது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய எலும்புரிக்கி நோயிலேருந்து மாதுளம்பழச்சாறு வந்து உங்களை காப்பாற்றுது. மாதுளம்பழத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா காபூல் மாதுளை, வெள்ளோடு மாதுளை, கண்டதாரி, மஸ்கட் ரெட் இப்படின்னு நிறைய வகைகள் இருக்குது. ஆனால் நீங்கள் எந்த வகையை வாங்கினாலும் அதோடய பலன்கள் வந்து ஒன்றுக்கொன்று லைட்டாக வேறுபடுமே தவிர எல்லாத்துலேயும் வந்து நான் சொன்ன மாதிரி எல்லா பயன்களும் கிடைக்கும். முன்னாடியெலாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் மாதுளம்பழம். இப்போலாம் வந்து 100 ருபீஸ்க்கே உங்களுக்கு 2 kg வந்து நம்ம வீட்டில் செடி வைக்கிறாங்க அவங்க பார்த்தீங்களா, மாதுளை செடி. ஸோ வீட்டில் வைக்கிற நம்ம தமிழ்நாட்டில் விளையக்கூடிய மாதுளம்பழங்கள் நிறையா வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அதனால் அந்த பழங்களை வந்து நீங்கள் வந்து உபயோகித்து நீங்கள் வந்து வாழ்க்கையில் உங்கள் உடம்ப வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். அதனால் தினசரி ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் மாதுளம்பழம் சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், வெல் விஷஸ் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.